Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், விதைகள் எல்லாம் விதைக்க போறோம். ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இந்த விதைகளை நான் நர்சரி கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நர்சரி கார்டன்லேயே இந்த காயர் பாட்ஸையும் நான் வாங்கிட்டு வந்தேன். விதைகளை பெரிய தொட்டிலில் விதைச்சி கொண்டு வர்றதோட இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்ஸில் விதைச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த நாற்றை எடுத்து பெரிய தொட்டிலில் வைக்கிறது பெஸ்டான ஒரு ஐடியா. இது காயர் பாட்ஸ் என்றதுனால நீங்கள் கீழே வந்து ஹோல்ஸ் போட வேண்டாம். நம்ம தண்ணி ஊற்றினோம்னா தானாகவே ட்ரெயின் ஆகிடும். இந்த பாட்ஸை நான் எடுத்து அடிக்கிட்டு முதல் விதையாக புடலங்காய் விதை, இந்த விதை 25 ரூபான்னு கொடுத்தாங்க. ஸ்னேக் காட் புடலங்காய் விதை. இந்த விதைகளில் 8 விதைகள் இருந்தது. பாருங்க, மொத்தம் 8 விதைகள் இருந்தது. 8 விதைகளில் நான் ஒரு சின்ன பாட்ஸ்லேயும் 2 பாட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். 2 விதைகள் தான் முதல்ல போடுறேன். மற்ற விதைகளை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல இந்த விதைகள் எந்த அளவுக்கு வளர்ந்து வருதுன்னு பார்த்துட்டு அந்த விதைகளை அடுத்த வாட்டி நம்ம விதைக்கலான்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 அளவுக்கு நான் மண்ணை வச்சுட்டு அதுக்கு மேலே 2 சின்ன காயர் பாட்ஸ்லேயும் 2 விதைகளை மட்டும் வச்சுட்டு மேலே ஒரே ஒரு லேயர் அளவுக்கு தான் மண்ணை போடுவேன். அதிகமான மண்ணை போடாதீங்க, ஜஸ்ட் 1 லேயர் போட்டால் போதும். அடுத்த விதையாக சுரக்காயை எடுத்துக்கிட்டோம். சுரக்காயில் நீட்டு வகை இருக்குது. இது பாட்டில் காட் ரவுண்டுன்னு ரவுண்டு டைப்பை சேர்ந்தது. இந்த விதைகளோட ரேட் பார்த்தீங்கன்னா 55 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த விதைகளையும் நம்ம 2 காயர் பாட்ஸில் தான் விதைக்க போகிறோம். இந்த விதைகளில் நம்ம 3 விதைகளை விதைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி காயர் பாட்ஸ் கிடச்சா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி காயர் பாட்ஸில் நம்ம ஹோல்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி ஊற்றினா அதுவே ட்ரெயின் ஆகிடும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. சின்ன சின்ன பாட்ஸாக இருக்கிறதுனால நம்ம கண் பார்வையில் வச்சு அது முளைச்சி வருதான்னு பார்த்து செழுமையாக முளைச்சி வந்த பிறகு நல்ல ஒரு பெரிய தொட்டிலில் வச்சு மாடி தோட்டத்தில் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் விதைகளை விதைச்சாலும் விதைக்கு மேலே அதிகமான மண்ணை போட்டு வச்சிங்கன்னா முளைச்சி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஞாபகமாக ஒரே 1 லேயர் மண்ணை மட்டும் தூவி விட்டால் போதும். மண்ணை வந்து தூவி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க, அமுத்த வேண்டாம். அடுத்து வெண்டைக்காய். வெண்டைக்காய் விதைகளையும் நான் 55 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்த விதைகள் எல்லாம் பயோகார்ப் சீட்ஸ் வகையை சேர்ந்தது. பார்க்கலாம், இந்த விதைகள்லாம் நல்லா வளர்ந்து வந்தால் நீங்களும் பயோகார்ப் சீட்ஸ் விதைகளை வாங்கி பயன்படுத்துங்க. வெண்டைக்காய், நிறைய வெண்டைக்காய் சீட்ஸ் இருக்குது. வெண்டைக்காய் சீட்ஸில் 5 விதைகளை நம்ம விதைச்சி பார்க்கலாம். சில நர்சரியில் எக் ட்ரே மாதிரியும் இந்த மாதிரி விதைக்கிறதுக்கு வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ட்ரே கிடச்சா அதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா பேஸில் ஹோல்ஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 5 விதைகளை நான் இந்த பாட்டில் போட்டிருக்கேன். வெண்டைக்காய் செடியில் குறைஞ்சது 4-5 செடி நமக்கு ஹெல்த்தியாக கிடச்சிருச்சுன்னா நிறைய காய்கள் நமக்கு கிடைக்கும். 1 லேயர் மண்ணை போட்டு வெண்டைக்காய் விதைகளையும் நம்ம விதைச்சிட்டோம். ஃபைனலாக நம்ம வாட்டர்மெலான் சீட்ஸை விதைக்க போகிறோம். இந்த விதைகளோட விலையும் 55 ரூபாய் தான்.
பாருங்க இந்த விதைகள் நல்ல பர்பிள் கலர்ல ஷைனிங்கா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் அழகாகவும் இருக்கு. இந்த விதைகள்லையும் ஒரு 4-5 விதைகளை ஒரு பாட்லையும் நம்ம விதைக்க போறோம். வாட்டர்மெலான் சீட் ஒவ்வொரு பாட்லையும் 5-5 விதைகள் விதைச்சிருக்கோம். நமக்கு ஒரு 3 செடி நல்ல ஹெல்த்தியாக கிடச்சிச்சினாலே போதும். பார்க்கலாம் எந்தெந்த செடிகள் ஹெல்த்தியாக நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் விதைகள் விதைக்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பேலன்ஸ் விதைகளை நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்த டைம் நம்ம இதே மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு விதைச்சி முடித்து மண்ணெல்லாம் ஃபில் பண்ண பிறகு எல்லா பாட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் விடுங்க. இது காயர் பாட்டுன்றதுனால மண் அந்த அளவுக்கு சீக்கிரம் ட்ரை ஆகாது, ஈரத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். பெஸ்ட் மெத்தட் ஆஃப் பாட்டிங் வந்து காயர் பாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நிழலில் வைக்கக்கூடாது. விதைச்ச பிறகு ஓரளவுக்கு வெயில் கிடைக்கிற மாதிரி நான் பேக் சைடு எங்கள் வீட்டு பேக் சைடில் இந்த பாட்ஸை வச்சுருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். விதைகளெல்லாம் செடிகளாக முளைத்து வந்த பிறகு மீண்டும் இன்னும் ஒரு பெரிய தொட்டியில் பாட்டிங் பண்ணும்போது அடுத்த பதிவில் பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு பயனுள்ள பதிவுடன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.